வெல்கம் டு அவர் சேனல் சாஃப்டெக் ஃபார் சிவில். இன்றைக்கி நம்ம வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் பார்ப்போம் வித் அனிமேஷனோட. அனிமேஷன் தான் ஒன்றும் இல்லை, டோர்ஸும் விண்டோஸும் திறந்துருக்க மாதிரி நம்ம காட்டணும், எவ்வளோ ஆங்கிளில் திறக்கணுன்ற மாதிரி காட்டணும்னா அது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். வேறு எதுவும் இன்றைக்கி தேவையில்லை. அதுக்கு முன்னாடி இந்த டைனமிக் காம்பவுண்ட் வந்து அதுக்கப்புறம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து டோர்ஸ் பார்ப்போம். டோர்ஸ் வந்து டோர்ஸ் நார்மலாக வந்து 4 width 7 inch ஹைட்டு கொடுப்போம். 4 feet ஹைட்டு கம்மா 7 feet கொடுத்துட்டேன். இப்போ ஒரு டோர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து 2 inches கொடுக்குறேன், 2 inches கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு காம்பவுண்டாக நான் ஒரு மேக் பண்ணிடுறேன். ரைட் கிளிக் பண்ணால் கேட்கும் மேக் குரூப், வேணால் மேக் காம்பவுண்ட்னு கொடுக்குறேன். மேக் காம்பவுண்ட் கொடுத்து பேனல், இது வந்து டோர் பேனல். ஃபஸ்ட்டு ஒன் சைட் டோர் பேனல் சொல்கிறேன், அப்புறம் டபுள் டோர் சொல்கிறேன். இப்போ பேனல் சொல்லிவிட்டு ப்ளூ டூனால் ஒன்றும் இல்லை. இப்போ எனி கொடுத்தீங்கன்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது எந்த ஹரிசாண்டலில் வச்சா ஹரிசாண்டலாக மாறும், வெர்டிக்கலில் வச்சா வெர்டிக்கலாக மாறும், ஸ்லோப்பில் வச்சா ஸ்லோப்பாக மாறும். அதுதான் எனி கொடுத்தா போதும். ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஸ்லோப்னா அது இதில் ஸ்பெசிஃபிகேஷன், அதில் வந்துட்டு தான் வச்சா பேஸ்ட் ஆகும், வேறு எதில் வச்சாலும் பேஸ்ட் ஆகாது. எனி கொடுத்துட்டு கிரியேட் கொடுக்குறேன், க்ரியேட் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டேன். பேனல் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து இதை சுற்றி ஒரு ஃப்ரேம் வேணும் அப்படின்னா அதே சைஸ்க்கே திருப்பி ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். 4 feet 7 feet கொடுத்துட்டு நான் இப்போ 3 sides மட்டும் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். சைடில் இருக்க அந்த 3 sides மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஆஃப்செட் பண்ண போகிறேன். அவுட் சைடில் ஆஃப்செட் பண்ண போகிறேன். ஒரு 3 inches அவுட் சைடில் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ மீதி இருக்க அந்த உள்ளே இருக்க அந்த பேனலையும் அடியில் இருக்க அந்த லைனையும் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எனக்கு சாலிடாக வரல, இல்லை சாலிடாக வரதுக்காக நான் இதை வந்து பென்சில் எடுத்து எடிட் பண்ணிடுறேன். கொஞ்சம் இப்போ இது வந்து சாலிடாக மாறிடுச்சு, தெரியுதுங்களா உங்களுக்கு? சாலிடாக மாறிடுச்சு. இப்போ புஷ் புல் பண்ணி இதை தனி இது ஒரு 4 inch அவுட் பேக் சைடில் 4 inch திக்னஸ், சாரி 4 inch திக்னஸ் கொடுக்குறேன். சாரி 4 inch திக்னஸ் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு காம்போனண்ட்டாக மேக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி மேக் காம்போனண்ட். இப்போ வந்து இதை ஃப்ரேம்னு கொடுக்குறேன். ஃப்ரேம் கொடுத்து அதேமாரி நம்ம கொடுக்குற காம்பவுண்ட் எல்லாத்துக்கும் எனி கொடுத்துருங்க. மேக்ஸிமம் கட் ஓப்பனிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இந்த பேனல் க்ரியேட் பண்ணலாம், அதில் கட் ஓப்பனிங் கொடுத்தா ஃபுல்லாக கட் பண்ண மாதிரி தெரியுது. வந்து கட் ஓப்பனிங் வந்து சன்கிளாஸுக்காக கொடுப்போம். அதை நான் சன்கிளாஸ் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். அப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இவ்வளோ இடத்துக்கு போதும். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த ஃப்ரேமை பற்றி எதாவது சொல்லணுன்னா சொல்லிக்கலாம், எதுவும் இல்லைன்னா வேணாம். க்ரியேட் கொடுத்துட்டேன். இப்போ பேனல் ஒன்று ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சா. இப்போ பேனலுக்குள்ளே தானே இது வரணும், அதனால் மூவ் பண்ணி சும்மா வச்சுருக்கேன். ஒரு பாயிண்ட் வச்சு இந்த பாயிண்டில் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு டோர் மாதிரி? இப்போ இது என்ன பண்ண முடியல. இப்போ இதை வந்து மொத்தமாக ஒரு டோர் அப்படின்னு ஒரு காம்பனண்ட்டாக மேக் பண்ண போகிறேன். மேக் காம்பனண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் காம்பனண்ட்டில் போய்ட்டு டோர்னு கொடுக்குறேன். சும்மா ஷார்ட்கட்டில் டிஆர்னு கொடுத்துட்டு எண்ணி கொடுத்துக்கிறேன், கிரியேட் கொடுத்துட்டேன். ஃபுல்லாக இப்போ காம்பனண்ட்டாக மாறிடுச்சு. இதுதான் இப்போ டைனமிக் டூல் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இன்ட்ராக்ட் டூல் பாஸ், இது காம்பவுண்ட் ஆப்ஷன், இது காம்பவுண்ட் ஆட்ரிபியூட்ஸ். காம்பவுண்ட் ஆட்ரிபியூட்ஸ்னால் அதில் என்னென்ன சேஞ்சஸ் நமக்கு வேணும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா இந்த ஆட்ரிபியூட்ஸில் தான் நம்ம பார்க்கலாம். மொத்தமாக டோர்னு ஒரு காம்பவுண்ட் க்ரியேட் பண்ணோம்ல, அதை பற்றி என்னென்ன கொடுக்கலாம்? நேம், அதுக்கு நேம் என்ன கொடுக்கலாம்? டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்கலாம்? சம்மரி என்ன கொடுக்கலாம்? ஐட்டம் கோடு, ஒரு கோடு வச்சுருக்கோங்களா டோருக்குண்ணா, அது எதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இந்த பொசிஷனும் ரொட்டேஷனும் வந்து நெக்ஸ்ட் வீடில் டைனிங் டேபிள் சொல்லுவேன், அப்போ சொல்கிறேன். சைஸு, மெட்டீரியல், ஸ்கேல் டூல், ஆன் கிளிக் மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். இதேமாரி எதாவது கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம் டோரில். இப்போ நான் வந்து இதை திறக்கிற மாதிரி காட்ட போகிறேன் டோர் பேனலில். அப்போனா இந்த ஐட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு பேனலில் போயிட்டு ஆன் கிளிக்னு கொடுக்குறேன்.
ஆன் கிளிக்னால் நான் ஒரு கிளிக் பண்ண உடனே அது அனிமேட் பண்ணுற மாதிரி காக்கணும், அதனால தான் ஆன் கிளிக் கொடுக்குறேன். ஆன் கிளிக் கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு கமாண்ட் சொல்கிறேன், அந்த கமாண்டை வந்து மைண்டில் வச்சுருந்தாலும் வச்சுக்கோங்க, நோட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. ஏஎன்ஐ அனிமேட், அதாவது ஏஎன்ஐ எம்ஏடிஇ அனிமேட் கேப்ஸ்லேயே கொடுங்க, ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன் ஆர்ஓடி இசட் டபுள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் கமா. இப்போ நம்ம ஒரு கிளிக் பண்ணோன்னா எத்தனை ஆங்கிள் ஓப்பன் ஆகணும், 10 ஆங்கிள், 10 டிகிரி கொடுக்குறேன் கமா. அடுத்து எத்தனை ஆங்கிள், 20 டிகிரி. அடுத்து ஒரு 45 டிகிரி கமா, 90 டிகிரி கொடுத்துட்டு திருப்பி லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகிறது 0 கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு மட்டும் கொடுத்துட்றேன், முடிஞ்சிச்சிங்களா? எவ்வளோ திறந்தாங்க இதில் டோர் பேனல். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்ட்ராக்டிவ் டூல்னால் இதான், இதை வச்சு தான் நம்ம கை மாரி இருக்குல்ல, இதை வச்சு தான் நம்ம இப்போ தள்ள போகிறோம். எடுத்து கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, 20 டிகிரி. அடுத்து 45 கொடுத்துமா, அடுத்து வந்து 90 கொடுத்துமா, திருப்பி லாஸ்ட்டாக 0. ஓகேவா, புரிஞ்சிச்சா? இவ்வளோ தாங்க டோர். அடுத்து வந்து டபுள் டோர்ஸ் பார்ப்போம். டபுள் டோர்ஸ்லேயும் ஒன்றும் இல்லை பெருசாக, அதேமாரி ஒரு ரெக்டாங்கிள் போடுகிறேன். டபுள் டோர்னால் 4 ஃபீட்டுக்கே நான் கொடுக்குறேன் சும்மா. 4 ஃபீட் அடுத்து டபுள் டோர்னால் அப்போ 2 ஃபீட்டாக வருமா, 2 ஃபீட் கம்மா 7 ஃபீட்டு. இது ஒன்று, இதை நான் செலக்ட் பண்ணி இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். இன்னொரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து இப்போது திக்னஸ் வந்து 2 இன்ச் கொடுக்குறேன், அதே திக்னஸ் இதுலேயும் கொடுத்துட்டு இப்போ வந்து தனித்தனியாக குரூப் மேட் பண்ணுறேன். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி பேனல் 1 P1 கொடுத்துக்கிறேன். அதேமாரி எனி கொடுத்து கிரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இதை பார்க்கும்போது இங்கே ஆக்சிஸ் மாதிரி காட்டுச்சு. ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் ஆக்சிஸ் போகிறேன். அது வந்து சேஞ்ச் ஆக்சஸ் பண்ணுறதை நான் இப்போ உங்களுக்கு ஆக்சஸ் காட்டுறதுக்காக, இந்த ஆக்சஸில் இருந்தால் இந்த ஆக்சஸ் இந்த பாயிண்டில் இருக்கா, அப்போ வந்து இந்தாண்ட சைடு ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் எந்த இருக்கோ அதை தான் பேஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கும். அதனால் அந்த பாயிண்ட் வந்து ஆக்சிஸ் வந்து ரொம்ப முக்கியம் டோர் க்ரியேட் பண்ணும் போது. சிங்கிள் டோரில் ஒன்றும் முக்கியம் இல்லை, டபுள் டோரில் வந்து அது முக்கியம். இப்போ நான் இதை காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணுறேன் பாருங்க, மேக் காம்போனண்ட் P2 கொடுக்குற பேனல் 2. அடுத்து வந்து இனி கொடுத்துட்டு க்ரியேட் கொடுக்கு, கிரியேட் கொடுத்து ரெஸ்ட் கொடுத்தோன்னு இப்போயும் இங்கேயே காட்டுது பார்த்தீங்களா, சேஞ்ச் ஆக்சிஸ். இப்போயும் இங்கேயே காட்டுது, அப்புறம் இந்த சைடு ஓப்பன் ஆகும். எனக்கு ஆனால் வந்து இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கணும், அதனால் ஆப்போசிட் எண்டில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ரெட் டைரெக்ஷன் எதில் இருக்கோ அங்கே அந்த சைடு கொடுக்கணும், க்ரீன் ஆக்சிஸ் எங்கே இருக்கோ அந்த டைரெக்ஷனில் கொடுத்து கரெக்டாக வச்சுக்கணும். புரிஞ்சிச்சா? இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் 2 டோர், ஒரு இது கொடுத்துட்டோம். அடுத்து ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுவோம். ஃப்ரேமுக்கும் அதேமாரி ஒரு ரெக்டாங்கிள் போட்டு, இப்போ மொத்தமாக 4 ஃபீட் வருமா, அதனால் 4 ஃபீட் கம்மா 7 ஃபீட் கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஆப்போசிட் அதேமாரியே வெளில எடுக்கிறேன். ஆப்போசிட் அதேமாதிரியே ஒரு 4 இன்ச் கொடுங்க. 4 இன்ச் கொடுத்துட்டு கீழே இருக்க பேனலே அந்த லைனை டெலிட் பண்ணிவிட்டு இது ஒரு சாலிட் ஃபார்மாக க்ரியேட் பண்ணுறேன். முடிஞ்சா? இப்போ வந்து இதை ஒரு கொஞ்சம் புஷ் புல் பண்ணி ஒரு 4 இன்ச் முடிஞ்சிச்சா? இப்போ இதை ஒரு தனியாக ஒரு ஃப்ரேம்னு சொல்லி இதை ஒரு காம்பவுண்டாக மேட் பண்ணிக்கிறேன். அதேமாரி கெனிங் கிரியேட் எஸ். ஓகேவா, இப்போ முடிஞ்சிருச்சா? இப்போ இந்த பேனலில் ஃப்ரேமில் பேனல் வைக்க போகிறோம். இப்போ நம்ம வச்சுட்டேன், இப்போ அடுத்து இந்த அடுத்து இதை எடுக்கிறேன். இதை எடுத்து அதேமாதிரி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த கார்னர் எடுத்துகிட்டு போய் கிளிக் பண்ணி இந்த கார்னரில் வச்சு தானாக செட் ஆகிடும் அது. ஓகேவா, இப்போ 2 பேனலையும் வச்சு அதேமாதிரி சேம் ப்ராசஸ் ஓவரால் செலக்ட் பண்ணி மே காம்பவுண்ட் கொடுத்து டோர் டபுள் டோர்ன்றதுனால டி டோர்னு கொடுக்குறேன். இனி கொடுத்துட்டு க்ரியேட் கொடுக்குறேன். கொடுத்துட்டுனா இப்போ அதேமாரி காம்பவுண்ட் ஆட்ரிபியூஷன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்ததுனால இங்கே இருக்குது. காம்பவுண்ட் ஆட்ரிபியூஷன் போயிட்டு பேனல் 1
ஆன்கிளிக் போயிட்டு அனிமேட் அந்த கமாண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, நான் காப்பி பண்ணி வச்சுருந்தேன் அதனால் அந்த அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த கமாண்ட் P1னா இதுதான் P1, இது வந்து P2. இப்போ அந்த கமாண்ட் ஆன்கிளிக்கில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அனிமேட் அந்த கமாண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கமாண்ட் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் ஆகும், இந்த கமாண்ட் அனிமேஷன் எல்லாத்துலேயுமே இது யூஸ் ஆகும். என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அடுத்து பேனல் 2ல எனக்கு அதேமாரி வேணும், திருப்பியும் போய் ஆன்கிளிக் கொடுத்துட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கிற அதே கமெண்ட்டை. இப்போ வந்து நான் ஆன்கிளிக் கொடுக்குறப்போ இப்படியே கொடுத்து என்ட்ரு பண்ணால் எனக்கு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றும், அந்த டோர் வந்து அப்படி திறந்தால் இந்த டோர் வந்து இப்படி ஆப்போசிட்டில் சுற்றும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து மைனஸில் கொடுக்கணும், நெகட்டிவில் கொடுத்தோன்னா அதுவும் பேக் சைடில் அந்த அது எந்த டைரெக்ஷனில் ஓப்பன் ஆகுது இதுவும் அந்த டைரெக்ஷனில் ஓப்பன் ஆகும். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது பேனல் 1னா பேக் லைக், இப்போ பேனல் 2 அதேமாரி. இதுவே நான் பாசிட்டிவ் கொடுத்தேனா அது இந்தாண்ட சைடு ஆப்போசிட் பேனல் 1க்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அது ஓப்பன் ஆகியிருக்கும். புரியுதுங்களா? டபுள் டோர். இப்போ டபுள் டோர்லேயும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அவ்வளோ டீட்டெயிலாம் இல்லை, காம்பவுண்ட் ஆட்ரிபியூஷன்லேயே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ சைஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னா, டோர் மொத்தமாக சைஸ் மாற்றுறோம் அப்படின்னா இதில் போயிட்டு சைஸில் போயிட்டு ஆள் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். சைஸ் போயிட்டு ஆட் ஆள் கொடுத்துட்டு சைஸில் போய்ட்டு ஒன்றும் இல்லைங்க, அது ஆட் ஆகல, சாரி அது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்ட போல் அதனால் லேட் ஆகிடுச்சு. வர லென்த் எக்ஸ்னா இதுதான் லென்த் எக்ஸ், அதாவது இது எப்படி லென்த் எக்ஸ் எதுன்னு கண்டுபிடிங்கன்னா இந்த கலர் வந்து ரெட் கலரில் இருக்கா, அப்போ ரெட் கலர் ஆக்சிஸ் எதுவோ அந்த கலர் தான் காட்டும். இதுவே நான் டோர் அந்த சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி போட்டோம்னா அது க்ரீன் கலரில் காட்டியிருக்கோம், ஏன்னா அதோட பேரலல் லைன் வந்து க்ரீன், அதனால் க்ரீன் கலர் காட்டியிருக்கோம். இதோட பேரலல் லைன் வந்து ரெட்டுன்றதுனால ரெட் கலரில் காட்டுது, அப்போனா ரெட் கலர் தான் நம்மளோட வித்து, வித்து தான் இங்கே கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து 4 feet கொடுத்து 4 feet சொன்னோமோ மொத்தமாக அது இன்ச்சஸும் சைடில் கொடுத்த இன்ச்சஸும் சாரி சைடில் கொடுத்த இன்ச்சஸையும் சேர்த்து எடுத்துருக்கு, அதனால தான் இவ்வளோ காட்டுது நமக்கு, வேறு எதுவும் இல்லை. இதில் வந்து நம்ம இப்போ சேஞ்சஸ் பண்ணோம், எனக்கு ஏற்ற மாதிரி நான் சைஸ் மாற்றிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தேவரம் மார்க் மாதிரி இருக்குது தெரியுதுங்களா, டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டீட்டெயில்ஸ் பார் சொல்லுவாங்க, அதை கிளிக் பண்ண உடனே கீழே காட்டுதா. இதில் வந்து யூசர் கெனாட் சி திஸ் ஆட்ரிபியூட்னா உங்களால் சேஞ்ச் பண்ணவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. எங்கே இதை பார்க்க முடியாது கேட்குறீங்களா? காம்பவுண்ட் ஆப்ஷன் ஒன்று சொன்னால அதை கிளிக் பண்ணிட்டோம்னா இதில் நம்ம என்னென்னாலும் ஆப்ஷன் எனேபிள் இருக்கோ அது ஃபுல்லாக இந்த ஆப்ஷனில் காட்டும். அது இப்போ நான் என்ன எதுவும் எனேபிள் பண்ணல, அதனால் காட்டலை. நான் இப்போது ஏதாவது எனேபிள் கொடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ யூசர் கேன் சி திஸ் ஆட்ரிபியூட்னா உங்களால் பார்க்க மட்டும்தான் முடியும், சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ அவ்வளோ கொடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ அதேமாதிரியே காம்பவுண்ட் ஆப்ஷன் போயிட்டு எடுக்கிறேன், சாரி காம்பவுண்ட் ஆப்ஷன் போயிட்டு சரி இதில் எதுவும் மிஸ்டேக் இருக்குது, நான் நீங்கள் இதேமாரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இன்டரப்ஷன் ஆகிடுச்சு, சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் ஹேங் ஆன மாதிரி ஆகிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி. இப்போ பாருங்கள் அது மிஸ்டேக் வந்து ஒன்றும் இல்லை, சாஃப்ட்வேர் வந்து ஓவர்லோட் ஆனதுனால, நான் நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது அதனால் கொஞ்சம் ஓவர்லோட் ஆகிடுச்சு, வேறு எதுவும் இல்லை, சாரி. இப்போ வந்து இந்த கமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்தமாரி இல்லைங்க, எந்த சொன்னால இப்போ எனக்கு வந்து இதோட கெனாட் சி திஸ் ஆட்ரிபியூட்னா எதுவும் நான் காட்டாதுன்னு சொன்னால் இப்போ போயிட்டு காம்பவுண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, எதுவும் காட்டலன்னு ஆப்ஷன் டு சூஸ் தேர் காம்பவுண்ட்னு காட்டுது. இப்போ இதே அந்த ஆரம் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு கேன் சி திஸ் ஆட்ரிபியூட்னு கொடுத்து அப்ளை கொடுத்தேன்னா இந்த பார்த்தீங்களா அதில் இருக்க லென்த்தை மட்டும் காட்டுது, ஆனால் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, நம்ம எது டைப் பண்ணாலும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது.
ஓகேவா. இப்போ இதுவே நான் இந்த இடத்துல போயிட்டு கேன் எடிட் ஆஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ், அதாவது நம்ம இந்த இடத்துல எடிட் பண்ணலாமான்னு கேட்குது. எடிட் அதை கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோன்னா இப்போ நம்ம எந்த சைஸ் வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். நான் 4 feet கொடுக்குறேன், 4 feet என்ட்ரு கொடுத்தோன்னே அங்கே சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு 5 feet கொடுக்குறேன் பாருங்கள், டோரை பாருங்கள். இப்போ என்ட்ரு கொடுக்குற போது டோர் சைஸ் மாறும் பாருங்கள், அது சேஞ்ச் ஆகுது தெரியுதுங்களா. நமக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸில் வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். இல்லை எனக்கு டிஃபால்ட்டாக இந்த சைஸில் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னா யூசர் கேன் செலக்ட் ஃப்ரம் லிஸ்ட் கொடுத்துட்டு எத்தனை, இப்போ வந்து நான் ஒரு 4 feet கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். அடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு 5 feet கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன், 5 feet கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். 5 feetனா இது வந்து என்ன தப்பாக எடுத்துருக்கு, அதனால் வேறு எடுத்து நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் இந்த இடத்துல அவ்வளோ இன்ச்சுக்கு தான் எடுத்துக்கோம், இன்ச்சில் தான் காட்டும் அந்த வேல்யூ. அடுத்து 6 feet கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன், என்ட்ரு கொடுத்தோன்னா அதோட வேல்யூ அப்ளை கேட்குது. அப்ளை கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம இப்படி பண்ணோன்னா ஸ்க்ரோல் பட்டன் ஆகும், இங்கே கொடுத்த எல்லா சைஸும் இங்கே வரும். 4 கொடுத்து அப்ளை கொடுத்தனா இங்கே சேஞ்சஸ் ஆகும். அடுத்து 5 feet 5 feetனா அவ்வளோ தெரிஞ்சு சேஞ்சஸ் ஆகும். 6 feet 6 feetனா அப்ளை கொடுத்து சேஞ்சஸ் ஆகும். இவ்வளோதாங்க. இதேமாதிரியே நமக்கு எது வேணுமோ, லென்த் வைனா ஒன்றும் இல்லை, லென்த் வைனா ஹைட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். லென்த் வைனா இது எக்ஸில் தானே, அப்போ எக்ஸ்னா இது திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். லென்த் இசட்னா ஹைட்டு, அதுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இது லென்த்து. அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் எல்லாமே விண்டோஸ்னால் நாளைக்கு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சாஃப்ட்வேர் நல்லா இருக்கட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேணும்னா வீடியோவில் கேளுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சாஃப்ட்வேர் லிங்க் கொடுக்குறேன் எப்படின்னு சொல்ல பண்ணணும்னா சொல்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சி யூ ஆல்.